பஞ்சகர்மா, யோகா மற்றும் 30 படுக்கை வசதியுடன் தன்வந்த்ராலயா ஆயுர்வேத சிறப்பு மருத்துவமனை மேற்கு தாம்பரம். முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தலைமையில் நடைபெறுகிற இந்த ஆட்சியிலே பொறுப்பேற்று இன்றைக்கு கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் முடிந்து இன்றைக்கு இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. உள்துறையை கையில் வைத்திருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்கு, பல்வேறு கொலை கொள்ளை பாலியல் கூட்டு கற்பழிப்பு, இன்றைக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக கஞ்சா விற்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டது மாறி இன்றைக்கு இந்தியாவுடைய கஞ்சா தலைநகரமாக மாறியிருக்கின்ற சூழ்நிலையாக மாறியிருக்கிற சென்னை தமிழ்நாடு, இப்படிப்பட்ட இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு ஆன்லைன் ரம்மியிலே தற்கொலை செய்து கொண்டிருக்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் அம்மாவால் ஒழிக்கப்பட்ட லாட்ரி மீண்டும் இன்றைக்கு தலையெடுத்திருக்கிறது, தலை தூக்கியிருக்கிறது. அதைக்கு இந்த ஆட்சியில் இருக்கிற திரு ஸ்டாலின் தலைமையிலான அரசே அதற்கு துணை போய் கொண்டிருப்பதாக இன்றைக்கு சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுகவினுடைய போலீஸ் காவல்துறை அதை தடுக்க வேண்டிய ஸ்டாலின் அவர்களுடைய காவல்துறை அந்த பணியை செய்யாமல் இன்றைக்கு ஓராண்டு காலம் முடிந்த பிறகும் இன்னும் அரசியல் பழிவாங்குகின்ற நோக்கத்திலே இன்றைக்கு இந்த அரசு இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர், எங்களுடைய கழகத்தினுடைய முன்னணி தலைவர், அவர் மீது பொய் வழக்கை போட்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்து பிறகு அவருடைய இல்லத்திலையும் பல்வேறு இடங்களில் கிட்டத்தட்ட ஒரு 100 இடங்களுக்கு மேலாக சோதனை செய்து அதை விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த நிலையிலே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்டிருக்கிற உள்கட்சி பிரச்சனையில் இன்றைக்கு அவர் இந்த இயக்கத்திற்கு ஒரு தூணாக நின்று இந்த இயக்கத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். அவரை அச்சுறுத்த வேண்டும், அவரை பணிய வைக்க வேண்டும் என்று யாரோ சொல்லி, இல்லை அவராகவோ இல்லை யார் சொல்லியோ அவரை மீண்டும் அச்சுறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக நோக்கத்தோடு இன்றைக்கு கோயம்புத்தூரிலே மன்மு அம்மா அவர்களின் பெயரிலே ஐஏஎஸ் படிக்கின்ற கனவில் இருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக பயிற்சி முகாமை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த 5 ஆண்டு காலமாக நடத்தி கொண்டு வருகிறார். இந்த ஆண்டு கூட அந்த இலவசமாக அவரால் நடத்தப்படுகிற அந்த பயிற்சி முகாமிலே இலவசமாக பயின்ற மாணவ மாணவிகள் இருவர் இன்றைக்கு தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த பயிற்சி முகாமிலே திமுகவினுடைய காவல்துறை 2-3 நாட்களாக அத்துமீறி நுழைந்து அந்த பயிற்சி முகாம் நடைபெறாமல் தடுத்து கொண்டிருக்கிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த முகாமில் ஒரு பயிற்சி முகாமில் என்ன இருக்க போகிறது? அப்படியே சோதனை செய்திருந்தாலும் ஒரு நாளுக்கு மேலே அங்கே ஒன்றும் இல்லை. ஆனால் அவருடைய நோக்கம் அதுவல்ல. சோதனையிட வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் அல்ல. சோதனையிட வேண்டும் என்றால் அன்றைக்கு கிட்டத்தட்ட 100 இடங்களுக்கு மேல் சோதனை செய்த போதே இதையும் அவர் சோதனை செய்திருக்கலாம். ஆனால் இப்போது அவருடைய நோக்கம் என்னமெல்லாம், எப்படியாவது வேலுமணி அவர்களை அச்சுறுத்தி பணிய வைத்து இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை யாருக்கோ உதவுவதற்காக இன்றைக்கு யாருக்கோ என்ன, இன்றைக்கு நேரடியாகவே இன்றைக்கு திமுகவோடு உறவாடி கொண்டிருக்கின்ற இந்த இயக்கத்துக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கின்றவர்கள் இன்றைக்கு இந்த இயக்கத்தை காட்டி கொடுக்கிறவர்களுக்கு துணையாக இன்றைக்கு ஸ்டாலின் அரசு எங்களை அச்சுறுத்த பார்க்கறது, மிரட்ட பார்க்கறது, பணி வைக்க பார்க்கறது. இது நடக்காது, நடைபெறாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை மிரட்டலாம், பணி வைக்கலாம் என்று நினைத்தால் திமுகவுக்கும் சரி, அவர் நாடி உதவி வந்திருக்கிறவருக்கும் சரி, இது முடியாது என்பதை, பணி வைக்க முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே தமிழகத்தினுடைய காவல்துறை இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற
தடுக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற கொலை கொள்ளை கற்பழிப்பு குறிப்பாக சொல்லப்போனவென்றால் எல்லா ஆட்சியிலும் இந்த சம்பவம் நடைபெறும் இல்லை என்று சொல்லலை. ஆனால் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற இந்த ஓராண்டு காலத்தில் மட்டும் கூட்டு பாலியல் என்பது தினந்தோறும் நம்ம கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். நேற்று கூட ஒரு இளம்பெண்ணை அவருக்கு போதை சரக்கை வாங்கி கொடுத்து அந்த கொடுத்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார். இதையெல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் இந்த காவல்துறை திமுகவினுடைய தொண்டர்படியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை முழுக்க முழுக்க திமுகவினுடைய தொண்டர்களாக மாறி செயல்பட்டிருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்கள் பொதுமக்கள்லேருந்து எல்லோரும் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதில் எந்த அவரும் சொல்லியிருக்கிறார், அதை நீங்களும் பார்த்துருக்கேன், நாங்களும் பார்த்துருக்கோம். இதில் என்ன வெளிப்படையாக கை பொண்ணுக்கு என்ன கண்ணாடி வேண்டிக்கிறது? எதுவுமே வழக்கறிஞர் மூலமாக கொடுக்கப்பட்டிருப்பது முறையாக அந்தந்த அமைப்பு கொடுப்பதை வெளிப்படையாக சொல்ல முடியாது. என்றை திட்டமிட்டபடி 11ஆம் தேதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு சிறப்பாக எழுச்சியாக நடைபெறும். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.